இன்றைக்கி இந்த மேக்கப் லுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக இது தீபாவளிக்காக க்ரியேட் பண்ண மேக்கப் லுக். பட் எப்போதும் போல தான் தீபாவளி முடிஞ்சோடனே நம்ம அப்லோட் பண்ணுறோம். அவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறேன் நான். ஸோ இருந்தாலும் அடுத்து வர ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த லுக்கை எப்படி க்ரியேட் பண்ணலாங்கிறத டக்குன்னு பார்த்துடலாம். நம்ம ஓவராக பேசி வாய் ட்ரை ஆனதுனால ஃபஸ்ட்டு லிப் பாம் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு நான் நிவ்யாவோட லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அண்ட்ரையை வந்து ஹைட்ரேட் பண்ண வேண்டியது மிகவும் அவசியம். அதுக்கு வந்து நான் டெர்மாகோலேருந்து அண்ட்ரை சீரம் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு பான்ஸ் லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பேசிக்கலி எனக்கு ஆயிலி ஸ்கின், அதனால வந்து ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் இது ஒரு பக்காவான ஒரு மாய்ஸ்சரைசர் ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் எனக்கு இப்படி பார்த்தீங்கன்னா என்ன வேணையே அடிச்சுக்கிறது தாக்கி கொள்வது மிகவும் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. அப்படி கிடையாது, அப்படி மசாஜ் பண்ணால் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். ஸோ மூவிங் ஆன் டு ஐப்ரோஸ், நான் ஐப்ரோ வந்து ஃபஸ்ட்டு டவுன்வர்ட்ஸில் கோம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன செய்கிறேன்னா அவுட்லைன் பண்ணிக்கிறேன் ஐப்ரோஸை. நான் வந்து ரொம்ப திக்காக வரையலை, ஜஸ்ட்டு அந்த நேச்சுரல் ஐப்ரோஸாக அவுட்லைன் மட்டும் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு யாருமே இந்த மாதிரி டீட்டெயில்டாக ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணுறதை காட்டியிருக்க மாட்டாங்க. பட் நான் உங்களுக்கு காட்டுறேன் எதுக்குன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக. அதனால டக்குன்னு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ஸோ அவுட்லைன் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ப்ரஷில் இருக்கிற மீதி ப்ராடக்ட் இருக்கும்ல அதை வச்சே வந்து ஐப்ரோவை ஃபில்லும் பண்ணிக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், நான் ஐப்ரோக்கு நடுவுலையும் வந்து ஃபில்லும் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் எடுத்து நல்லா கோம் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நான் கீழே அவுட்லைன் பண்ணிட்டு திரும்ப ஒரு வாட்டி கோம் பண்ணால் அந்த கிளிப்பிங் காணாமல் போயிடுச்சு. அதனால் நீங்கள் மறக்காமல் அதை பண்ணிடுங்க. அடுத்து வந்து கன்சீலருக்கு வந்து நான் பேக்கோட டேக் அவர் கன்சீலரில் ஷேட் நம்பர் 14, அது வந்து ஏதோ ஒரு ஹனி, எனக்கு அது பேர் கரெக்டாக தெரில, அது ஒரு ஷேட் நம்பர் வந்து 14. ஸோ அதை யூஸ் பண்ணி என்னோடய ஐலிட்ஸை வந்து கன்சீல் பண்ணிக்கிறேன். அடுத்து ஐஷேடோக்கு வந்து ஒரு நல்ல பேஸாக இருக்கிறதுக்கு இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஷேட் லைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கன்சீலர் க்ரீஸ் ஆகிறதுக்குள்ளே மார்ஸ்லேருந்து ஒரு லூஸ் பவுடர் எடுத்து நான் அன்றைய அன்றையில் ஐலிட்டை வந்து செட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆக்சுவலி பனானா ஷேட். இவங்க இதில் டிரான்ஸ்லூசன்ட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பவுடர் வந்து செம்மையாக இருக்கும், ஹை குவாலிட்டி பவுடர் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஜஸ்ட்டு 200 ரூபாயோ என்னமோ தான், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அண்டு நான் செட் பண்ணதை தாண்டி மீதி உள்ள பவுடரெல்லாம் வந்து டஸ்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் எடுக்கும்போதே கொஞ்சம் நிறைய பவுடர் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நான் இமேஜில் காட்டுற அந்த ஷேடை வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் எடிட்டிங்கில் ஏதோ கோலார் பண்ணதுனால அந்த இமேஜ் வந்து இங்கே வந்துருச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்ஸ் பேலட்டில் இந்த ப்ரௌன், அதாவது கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஷேடு எடுத்து நான் ட்ரான்சிஷன் ஷேடாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஷேடு வந்து நல்லா பஃப்ட் அவுட்டாக தெரியணும், அதாவது நல்லா ஸ்கின்னோட அப்படி மர்ஜ் ஆகணும், அந்த மாதிரி வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஐஷேடை இவர் நிஜமாலேயே போடுறாளான்னு ஒரு டவுட் இருந்திருக்கும், அதுக்காக தான் இந்த கிளிப்பிங். ஸோ அந்த ஐஸை வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஒரு சைடில் வந்து அந்த நல்ல ஒரு வார்ம்த் இருக்கும், இன்னொன்று சைடில் வந்து நம்ம ஐஷேடை அப்ளை பண்ணாததுனால அந்த வார்ம்த் தெரியாது. நான் வந்து ஒரு வேரபிளான நியூட்ரலைஸ் இன்னைக்கு போகிறது தான் ஐடியா, அதனால ரொம்ப சட்டிலாக வந்து ஐ லுக் கொண்டு போயிட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு அதே மார்ஸ் ஐஷேடோ பேலட்டில் ஸ்க்ரீனில் தெரிதில் அந்த டார்க் ஷேட் ப்ரௌன் எடுத்து என்னோடய கண்ணோட இன்னர் அண்ட் அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் க்ரீஸுக்கு கொஞ்சம் கீழியும் லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ தட் அது கொஞ்சம் ஒரு மாதிரி டெஃபினிஷன் டெப்த்து கொடுக்கும் நம்ம கண்ணுக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு லைட் ஷேட் ஷிம்மர் எடுத்து என்னோடய ஐலிட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக நான் என்ன பிளான் பண்ணேன்னா, நம்மளது தம் தூண்டு கண்ணு, ஸோ நம்ம ஃபுல்லாக வந்து ஷிம்மர் அப்ளை பண்ணால் கொஞ்சம் நல்லா பாப் ஆகி தெரியுமே அப்படின்னு. ஆனால் நமக்கு மண்டை சும்மா இருக்குமா, இல்லை இல்லை நம்ம ஹேலோ ஐயே போகலான்னு சொல்லிட்டு திரும்பவும் நான் அந்த டார்க் ஷேட் ப்ரௌன் எடுத்து இன்னர் அண்ட் அவுட்டர் கார்னரில் கொடுத்துட்டு க்ரீஸ் லைனுக்கு கீழேயும் வந்து லைட்டாக பிளெண்டும் பண்ணிக்கிட்டோம். ஸோ தட் அது வந்து நல்ல ஒரு பிளெண்டட் லுக் தரும், அப்படி அந்த ஒரு கிரேடியன்ட் அதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ யா, நம்ம வந்து ஒரு சூப்பர் சட்டிலான வேரபிளான லைட் ஷிம்மர் கொண்ட ஒரு ஐ லுக் வந்து போட்டோம். அண்ட் அடுத்து வந்து நம்ம பேஸ் மேக்கப்புக்கு போக வேண்டிய டைம் வந்தாச்சு. ஆனாலும் நான் பிளெண்ட் பண்ணுவேன், ஏன் தெரியுமா, எனக்கு பிளெண்டிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ யா, வாங்க பேஸ் மேக்கப்புக்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து லாக்மே அப்சல்யூட்டோட பிளர் பர்ஃபெக்ட் ப்ரைமர், ஒரு தரமான ப்ரைமர். சீரியஸ்லி அவ்வளோ அழகாக போர்ஸ் வந்து ஃபில் பண்ணி அது அந்த பிளர் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுக்கு ஏற்றபடி நல்ல ஒரு எஃபெக்ட் தரும். அண்ட் ஆல்சோ உங்கள் ஸ்கின்னை வந்து மேட்டாக வச்சுக்கும் அண்ட் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் தரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மூஞ்சியில் இருக்க டிஸ்கலரேஷன், பிக்மெண்டேஷன், டார்க் சர்க்கிள் இதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு நான் பிஏசியிலேருந்து டேக் அவர் கன்சீலரில் டார்க் கொக்கோ அப்படிங்கிற ஒரு ஷேட் யூஸ் பண்ணி என் வாயை சுற்றி மூக்கை சுற்றி
ஊற்றி அண்ட்ரையில் உள்ள பிக்மெண்டேஷன் எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிறேன். இந்த கன்சீலர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் டோனோட டார்க்கர் ஷேட் கன்சீலர். Meanwhile, ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன கன்சீலர் பிளெண்டிங் ப்ரெஷ்ஷை வச்சு நான் அந்த கன்சீலரை ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம கன்சீலரை விட்டு பிளெண்ட் பண்ணுறோமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி கவரேஜ் வந்து ஹையாக தான் இருக்கும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதுக்காக ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா பிளெண்ட் பண்ண முடியாது, அது வேறு மேட்ரு. ஸோ யா, நம்ம வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம் கன்சீலர். அடுத்து ஃபவுண்டேஷனுக்கு வந்து ரிமல் லண்டன், அதிலேருந்து வந்து நான் சின்னமன் அப்படிங்கிற ஷேட் யூஸ் பண்ணுறேன். இது என் ஸ்கின்னுக்கு நல்லாவே மேட்ச் ஆச்சு. இது வந்து ஒரு மாதிரி நியூட்ரல் அண்டர் டோன் உள்ள ஃபவுண்டேஷன். எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ஆலிவ் அண்டர் டோன் இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆச்சு, பட் என் ஸ்கின்னுக்கு நல்லா தான் செட் ஆச்சு. அண்ட் கவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் கவரேஜாக இருந்தது. ஏன் இவ்வளோத்தையும் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தான் அதை வாங்கினேன். நைக்காவோட தீபாவளி சேல் ஒன்று நடந்ததில் அதில் வந்து ரிமல் லண்டனில் 1+1 ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வாங்கினது தான் இது. இது கூட இன்னொன்று ப்ராடக்ட் என்னன்னு நீங்கள் யோசிக்கலாம், அதுவும் அடுத்தால யூஸ் பண்ணியிருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எனக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணுறதை பார்க்கவே அப்படியே ரொம்ப அப்படி என்ன சொல்ல ரிலாக்ஸிங்காக இருக்கும். கரெக்ட் வேர்ட் வந்து பார்த்திங்கன்னா தெரப்பியூட்டிக்காக இருக்கிறதுங்கிறது. ஸோ அதான் அடுத்ததாக பிஎஸ்சியோட டேக் அவர் கன்சீலர் ஷேட் நம்பர் 14, அதாவது ட்விஸ்டட் டாஃபி. இதை தான் நம்ம வந்து ஐஷேடோக்கு பேஸ் கன்சீலராக முதல்ல யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதை வந்து நான் என்னோடய ஹைலைட்டிங் கன்சீலராக யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸோட ஹையஸ்ட் பிளேன்ஸான ஃபோர் ஹெட், நோஸ் ஆஃப் த பிரிட்ஜ், சின்னங்கள்லாம் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மூணு ஏரியா, அதாவது ஃபோர் ஹெட், நோஸ் சின்னிங்கு போட்டு பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அண்ட்ரைக்கு போயிட்டு நான் ஹைலைட்டிங் கன்சீலர் யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே அண்ட்ரை மட்டும் நம்ம கன்சீலரை பிளெண்ட் பண்ண உடனே பவுட்ரு வச்சு செட் பண்ணிடணும். அப்படின்னா தான் வந்து அந்த அண்ட்ரை க்ரீஸிங் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் அதை மட்டும் தனியாக பண்ணுவேன். ஸோ அடுத்து அதையும் நம்ம பண்ணுவோம். அண்ட் கன்சீலர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அப்ளை பண்ணுவாங்க. சில பேர் வந்து இன்னர் கார்னர்லேயும் அவுட்டர் கார்னர்லேயும் மட்டும் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணுவாங்க, அந்த லிஃப்டட் லுக் வேணும் அப்படின்னு. சில பேர் வி மாதிரி அப்ளை பண்ணுவாங்க. ஸோ கன்சீலர், கான்டூர், ப்ளஷ், இது எல்லாமே வந்து எல்லோரும் ஒரே மாதிரி அப்ளை பண்ண முடியாது. அவங்கவுங்க ஃபேஸ் ஷேப்புக்கு ஏற்றபடி தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அண்ட் கன்சீலர் வந்து அப்ளை பண்ணோன்னே எப்படி வந்து ஐ அந்த சீக் கிட்ட தான் பிரைட்டன் அப் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம அடுத்த கண்ணியும் வந்து பிரைட்டன் அப் பண்ணலாம். அண்ட் இவ்வளோ நேரம் நீங்கள் என் வாயில் நோட் பண்ணலன்னா இப்போவும் நோட் பண்ணாதீங்க. அது என்னன்னு தெரில, மேக்கப் போடும்போது என் வாய் தானாக அப்படி ஆயிடுது மங்கி வாய் மாதிரி. ஸோ அது மட்டும் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோன்னா மார்ஸ்லேருந்து ஒரு பனானா லூஸ் பவுடர், அதே பவுடரை வச்சு நான் என் அண்ட்ரைஸை வந்து செட்டும் பண்ணிக்கிறேன். நான் செட் பண்ணுறதுக்கு வந்து அதே இந்த கன்சீலர் பிளெண்டிங் ப்ரெஷ்ஷை வச்சு செட் பண்ணிக்கிறேன், அதாவது அண்ட்ரைஸ்க்கு மட்டும். ஓகே, அதுக்கப்புறம் வாயை சுற்றி மூஞ்சியில் அதுக்கெல்லாம் வந்து நான் ஒரு ஃப்ளஃபி பவுடர் ப்ரெஷ் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்னே, ரிமலில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அந்த இன்னொன்று ஃப்ரீ ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரான்சர் தான். இதோட ஷேட் நம்பர் வந்து 4, சன்செட் டவுன் சம்திங், பட் ஷேட் நம்பர் வந்து 4 தான். ஸோ அதை வந்து என்னோட ஹாலோஸ் ஆஃப் த சீக்கும் வாங்கல, அதை விட கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் கொஞ்சம் எனக்கு லிஃப்டட் லுக் கிடைக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணால் தான் பிடிக்கும். அந்த கரெக்ட் ஹாலோஸ் ஆஃப் த சீக்கில் அப்ளை பண்ணால் எதுவும் கொஞ்சம் ட்ரூப்பியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் கிட்டத்தட்ட சீக் போன் கிட்ட அப்ளை பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நமக்கு வந்து டபுள் சின் இல்லை ட்ரிபிள் சின்னே உண்டு. ஸோ அதெல்லாம் கட் டவுன் பண்ணி அழகாக அந்த டிஃபைன்டான ஜாலைன் தெரியணுங்கிறதுக்காக நான் ஜாலைன்லேயும் கான்டூர் பண்ணிக்கிறேன். ஐ மீன் அது வந்து ஒரு ப்ரான்சர் தான், பட் ஸ்டில் அதே நான் கான்டூராக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்ததாக வெட்டன் வயலிலேருந்து மெலோ வைன் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹைப்டான ஷேடு, அதை எடுத்து என்னோட ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸ் அப்படி கொஞ்சம் சீக் போனுக்கு மேலே அப்படி கொண்டு போகிறேன். ஸோ தட் அந்த லிஃப்டட் லுக் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இது வந்து ஒரு சரியான ஷேடு. சீரியஸ்லி நீங்கள் நல்லா டஸ்கி ஸ்கின்னாக இருக்கீங்க, இல்லாட்டி வீட்டிஷாக இருக்கீங்க அப்படின்னா கூட வந்து ஒரு நல்ல ஒரு மாதிரி நியூட் ப்ளஷ் மாதிரி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம வழக்கம் போல் மூக்கை மட்டும் கான்டூர் பண்ண மறந்துட்டோம், அதனால் வந்து ஒரு சின்ன பிளெண்டிங் ப்ரெஷ் எடுத்து நான் நோஸை வந்து கான்டூர் பண்ணிக்கிறேன். நமக்கு வர நல்ல ஒரு கொடமிளகா மூக்கு, அதை கான்டூர் பண்ணாட்டி எப்படி? ஸோ கண்டிப்பாக கான்டூர் பண்ணிக்கொள்ள வேண்டும்.
அடுத்து வந்து ஹைலைட்டர். ஸோ அதுக்கு நான் இந்த சுகரோட ட்ரையோ பேலட்டில் இருக்கிற ஒரு ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஹைலைட்டர் வந்து ரொம்ப சட்டிலாக இருந்தால் தான் பிடிக்கும். அது வந்து உள்ளேருந்து நம்ம க்ளோ ஆகிற மாதிரி ஃபீல் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுதா, அழகாக இருக்கும். ஒரு மாதிரி சங்கியாக கிளிட்டரியாக அந்த மாதிரி இருக்காது. ஸோ யா, அதான் எனக்கு சட்டிலான ஹைலைட்டர்ஸ் வந்து பிடிக்கும், ரொம்ப பிளிங்கி பிளிங்கி ஹைலைட்டர்ஸை விட. அண்ட் ஹைலைட்டர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களோட அட்டென்ஷனை இழுக்கும். ஸோ நம்ம வந்து எந்த ஃபீச்சர் நல்லாயிருக்கோ அங்கே ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறது நல்ல விஷயம். எனக்கு படாமூக்கு, நான் அதனால் அது மேலே ஹைலைட்டர் போட மாட்டேன். அடுத்து எல்ஃப்லேருந்து ஒரு ஐப்ரோ மஸ்காரா. அது ஐப்ரோ மஸ்காராங்கிறத விட அதில் வந்து ஒரு ஹேர் ஃபைபர்ஸ் மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அந்த புஷியான ஐப்ரோ லுக் தரும். ஸோ அது நான் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணல ஒரு டார்க் ப்ரௌன், அதையே எடுத்து என்னோடய லோவர் லேஷ் லைன்லேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் என்னோடய ஐ ஷேடோவே வந்து என் ஐ ஷேப்புக்கு நல்லா ஹோலாக தெரியும் அண்ட் அழகாக இருக்கும் அந்த லுக். அடுத்தது NYB-லேருந்து ஆப்பிள் ஆஃப் பையா அப்படி ஒரு காஜல் இருக்குது ஆக்சுவலி. ஆனால் தரமான காஜல், சீரியஸ்லி ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஸோ அதை எடுத்து என்னோடய லோவர் வாட்டர் லைனில் போட்டுக்கிறேன். அண்ட் ஐலைனருக்கு வந்து நான் என்ன செய்கிறேன்னா ஃபேஸஸ் கனலாலேருந்து இந்த ஜெல் காஜலையே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்ன ஐடியாவில் இருந்தேன்னா நான் அந்த ஜெல் காஜலை போட்டுட்டு லைட்டாக ஸ்மச் பண்ணி விட்டால் அது ஒரு மாதிரி நல்ல ஒரு ஸ்மோக்கி லுக் தரும். ஸோ அது பண்ணலான்னு தான் இருந்தேன். பட் எனக்கு என்னென்னா இந்த ஜெல் காஜல் போட்டதுக்கப்புறம் அது ஐலைனர் மாதிரியே அழகாக இருந்ததா, சரி இது எதுக்கு நம்ம ஸ்மச் பண்ணி விட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. அண்ட் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஐலைனர் போட்டோன்னே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேபிளின்லேருந்து லாஸ்ட் சென்சேஷனல் மஸ்காரா யூஸ் பண்ணி என்னோடய அப்பர் லேஷஸ் அண்ட் லோவர் லேஷஸ் ரெண்டையுமே இந்த க்ளோட்டில் ரெண்டையுமே வந்து கோட் பண்ணிக்கிறேன். அண்டு நான் வந்து இன்றைக்கி ஃபால்ஸ் லேஷ் வைக்கலை, ஏன்னா எனக்கு அது பெருசாக கம்ஃபர்டபுளாக இருக்காது. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மேபிளின்லேருந்து இதோட ஷேட் நேம் எனக்கு தெரில, கண்டுபிடிச்சி நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இல்லாட்டி கமெண்ட்டில் போடுறேன். அதை வச்சு என் வாயை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். நான் லிப்லைனர் எதுவும் யூஸ் பண்ணல, பிகாஸ் இது வந்து வேரபிளான லுக். நம்ம கண்டிப்பாக டே டு டே பேசிஸில் லிப்லைனர்லாம் யூஸே பண்ண மாட்டோம். நம்ம இவ்வளோ கன்சீலர் கான்டூர்லாம் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டோம் தான். பட் ஸ்டில் எனக்கு அன்றைக்கி லிப்லைனர் போடணுன்னு தோணலை, நான் போடல. ஓகே, டைம் ஃபார் தி ரிவீல். ஸோ இப்படி தான் நம்ம லுக் வந்திருக்கு. அண்ட் ஸோ இந்த மேக்கப்பில் பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் சரி, இல்லை இந்த பேஸ் மேக்கப் அழகாக இருக்குதுன்னு நினச்சிருந்தாலும் சரி, இல்லை அந்த ஐப்ரோ எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுனாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக்கை கொடுத்து விட்ருங்க. அண்ட் நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுங்கிறத தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நான் உங்களுக்கு மேக்கப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களை பல பலன் ரெடி பண்ண நான் ஸ்வாயின்னு வந்துடுவேன். அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணுவீங்க, அப்படின்னா தான் அடுத்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ உங்கள் எல்லோரும் இன்னொன்று ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.